வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம மாதுளம்பழம் பாதுகாப்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மாதுளம்பழத்தில் உள்ளப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து புழு இருக்குது அப்புறம் அணிலெலாம் வந்து கடிச்சு வச்சிட்டு போயிடுது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு நம்ம என்ன பாதுகாப்பு பண்ணலாங்கிறத பார்ப்போம் இப்போ மாதுளம்பழம் வந்து அணில் கடிச்சு வச்ச மாதுளம்பழம் பாருங்க இப்போது இந்த மாதிரி இந்த மாதிரி மாதுளம்பழம் வந்து அணில் கடிச்சு வச்சிரும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் ரெண்டு பழம் வே வேஸ்ட் பண்ணிடுச்சு அதே போல் இந்த பக்கமும் வேஸ்ட் பண்ணிடுச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மற்ற விலங்குகள்லாம் கடிக்காமல் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மழ பழம் வந்து இந்த மாதிரி சின்னதாக பிஞ்சாக இருக்கும்போது இதில் வந்து ஒரு கவர் வச்சு நீங்கள் கட்டி விட்டுருங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் நம்ம கடைகளில் வாங்கிட்டு வர்றதில் பொருள் வாங்கிட்டு வர்ற பிளாஸ்டிக் கவர் இருக்குது இல்லையா அதை வச்சு நீங்கள் இதை அப்படியே கட்டி விட்டுட்டிங்கன்னா இது வந்து அணிலெலாம் கடிக்காது ரெண்டாவது இந்த பூ ப பூ பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த வழியாக வந்து ஓட்டை போட்டுட்டு வண்டுகள் வந்து உள்ளே போய் பழத்துக்குள்ளே போயிடும் போய் உள்ள வந்து அது புழு பிடிச்சிரும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சாப்பிட முடியாது அதனால இந்த மாதிரி நம்ம கட்டி வைக்கும்போது அந்த பிரச்சனையும் இருக்காது புழுக்கள் வந்து உள்ளே போக முடியாது இப்போ நான் அதை எப்படி கட்டுறேன்னு பாருங்க இப்போ இந்த மாதிரி இந்த பழத்து மேல இந்த கவர் வந்து நீங்கள் உள்ள விட்டு கட்டிருங்க கட்டிட்டிங்கன்னா இது வந்து பெருசாகிற வதரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் சரியாக அது கரெக்டாக வளரும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கவராகவே கட்டி வைங்க பெரிய கவராக கட்டி வைங்க ஏன்னா அந்த பழம் வந்து உங்களுக்கு பெருசாகிற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப குட்டியாக கட்டிட்டீங்கன்னா பழம் வந்து சரியாக பெருசாகாது இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ